ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் இன் கட்டும், அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸு கடையில் விற்கிறது போலவே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/4 கிலோ ரைஸ் எடுத்துக்கணும். 1/4 கிலோ ரைஸ்க்கு 50 ml கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சூடாக்கிக்கணும். ரைஸ்க்கு வந்து பாசுமதி ரைஸ் இருந்ததுன்னா, அரிசி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் எது ரெகுலராக சமைக்கிறீங்களோ அதே கூட எடுத்துக்கோங்க. ஆனால் ரைஸ் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும். ரைஸ் வடிக்கும் போது ரொம்ப குழைய விட்டுறாமல் பாதியிலேயே, பாதி வெந்ததுக்கு உடனே வடிகட்டிடணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதபடி. அப்புறம் ரைஸ் வேகும் போது அதில் வந்து எண்ணெய் 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு வடிச்சிங்கன்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து எண்ணெய் 50 ml மேலே போட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு, பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து எடுத்து உரித்து தட்டி போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில், ரொம்ப பெருசு வேணாம். இதில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாக வேணும்னா பட்டாணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா பீன்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் குடை மிளகாய் அது ஆட் பண்ணலாம். அப்படி அதெல்லாம் இல்லைன்னா வெறும் முட்டைக்கோசும் கேரட் மட்டுமே துருவி போடணும். கட் பண்ணி போடுறதை விட தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். இது மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இதை ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர். இதை வந்து கொஞ்சம், இது வந்து ஃபுல்லாக ஒரு பேக்கெட் முழுசாக போட வேணாம். 1/4 கேஜிக்கு வந்து ஒரு 1/2 பாக்கெட் போட்டால் போதுமானது. அப்புறம் இதை வந்து ஜல்லடையில் ஜலிச்சியும் போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். ஏன்னா அப்படியே போட்டோன்னா இதில் அஜினோமோட்டோ அதிகமாக இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஜலிச்சு போட்டோன்னா முழு பவுட்ரு பேக்கை அப்படியே போடணும். அப்படி இல்லைன்னா ஹாஃப் போட்டால் போதுமானது. இதை போட்டால் தான் கடையில் வாங்கிறது மாதிரி, கடையில் வந்து இது போட்டு தான் செஞ்சு தராங்க, அதே மாதிரி டேஸ்ட்லையே வரும். அது இல்லாமல் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பாக வரவே வராது. அப்புறம் இதோட வந்து முட்டை 5 ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெஜிடபிள் எதுவும் சேர்க்கலை. வேணும்னா சோயா பீன்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை கோசம் கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன் நான். முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக வேகக்கூடாது. கேரட்டும் முட்டைக்கோசும் அதிகமாக வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஒரு 30 நிமிஷம் அந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக ரெடி பண்ணுற ஒரு ஃபுட்டு, அதனால் வந்து ஆனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேணாம். அந்த ஹாப்பிமா பவுட்ரு போடுறதுனால எப்போவாச்சும் வேணும்னா டேஸ்ட்டுக்காக செஞ்சு சாப்பிடலாம். இது கூட வந்து சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னமும் நல்லா இருக்கும்.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.